ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது த ஆன்சமஸ்ட் ட்ரவுண்ட் மேன் இன் த வேர்ல்ட் அதை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல் காஸ்கியா மார்க்விஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட செட்டிங் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பீச் பக்கத்துல மீனவர்கள் இருக்கிற இடம் சோ அங்க இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாரும் காலையில எழுந்து பீச்சான விளையாடிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஒரு வித்தியாசமான ஒன்று பார்க்குறாங்க டார்க்காக பல்ஜாக ஒரு ஏதோ ஒன்று கடலை நோக்கி கரையை நோக்கி வர்றது அவங்க பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அவங்க எனிமி ஷிப்புன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் ஃப்ளாக் இல்லாததை பார்த்துட்டு அவங்க வந்து அது ஏதோ ப்ளூ வேல் தான் வருது போல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஃபுல்லாகவே சீ வீட்ஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷோட டேங்கெல்லாம் வந்து கவர் ஆகியிருக்கு சீ வீட்ஸ்னால் அந்த கடலில் கீழே இருக்க பாசி பூச்சி அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து அவரோட உடம்புல கூடு கட்டி வாழ்ந்துருந்துருக்கு ஸோ அதை கரையை நோக்கி வந்ததும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஒரு முழுகின மனிதன் ரவுண்ட் மேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து மண்ணில் புதைக்கிறாங்க மறுபடியும் எடுக்கிறாங்க அந்த மாதிரி புதைச்சி புதைச்சி எடுத்து எடுத்து கிட்டத்தட்ட அவங்க மத்தியானம் வரையும் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து யாரோ ஒரு வில்லேஜர் பார்த்துருக்காரு அவர் வில்லேஜில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு இறந்துருக்காரு ட்ரவுண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வில்லேஜில் இருக்க மென்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க அவர் ரொம்ப வெயிட்டாக இருக்காரு இதுவரையும் நிறைய பேர் வந்து கடலில் முழுக்கி பாடி வந்து அவங்க ஊருக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு வெயிட்டாக வந்து யாருமே இருந்ததில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் ரொம்ப நாள் தண்ணியில் இருந்ததால இவரோட போன்ஸ்லலாம் தண்ணி போயிடுச்சுன்னு அதனால தான் இவர் இவ்வளோ வெயிட்டாக இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரியே ஒரு ஃப்ளோரில் படுக்கு போடுறாங்க அவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கார் அந்த ஊரில் இவ்வளோ ஒரு ஹைட்டாக யாருமே இருந்ததில்லை எந்த வீட்லேயும் அவரோட பாடி வந்து ஃபிட் ஆகலை அந்த அளவுக்கு அவர் வந்து ஹைட்டாக இருக்கார் அதையும் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலவங்க இறந்ததும் வளர்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அதனால தான் இவர் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க அவர்கிட்ட இருந்து அந்த சீயோட ஸ்மெல் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க அவரோட ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து மண்ணும் ஸ்கேல்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்கதா செதில்களும் கவர் பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க அவங்க அந்த மேனோட ஃபேஸை கூட க்ளீன் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த வில்லேஜில் வந்து மொத்தமே வந்து ட்வெண்ட்டி உடன் ஹவுஸ் தான் இருக்கான் அதில் இவர் ஃபிட் ஆகலை அந்த இடத்துல இவருக்கு கரெக்டான ஃபினரல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஃப்ளவர்ஸ் கூட இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து எப்போயுமே வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபினூரல் ஃபங்க்ஷன் கொடுப்பா கொடுப்பாங்களாம் தெரியாது மற்றவங்களுக்கு ஆனால் இவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபினூரல் ஃபங்க்ஷன் கொடுத்து தான் அனுப்பணும் அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற இடத்துல வந்து வாழ்கிற குழந்தைங்களாம் வந்து வெளியே அனுப்பவே அவங்க அம்மாலாம் பயப்படுவாங்களாம் ஏன்னா அளவுக்கு வந்து காற்று அடிக்குமா அவங்கள வந்து காற்று அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு வந்து வெளியே கூட அனுப்ப மாட்டாங்களாம் இது வரைக்கும் நிறையா வாட்டி வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்களாம் அவங்களெல்லாம் கிளிஃப்டில் இருந்து தூக்கி கடலில் போட்டுருவாங்களாம் ஆனால் இந்த வாட்டி இவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபினல் ஃபங்க்ஷன் நடத்தி அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நைட் ஆகிடுச்சு வேலைக்கு எந்த மென்னும் போகலை அவங்க வந்து பக்கத்து வில்லேஜில் வந்து யாராச்சும் மிஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வரலான்னு போகிறாங்க அந்த டைம் அங்கே இருக்க உமன்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த ட்ரவுண்டு மேனை வந்து பத்திரமாக பார்த்துக்குறாங்க அவங்க வந்து அவர் மேலே இந்த மண்ணெல்லாம் எடுத்து விடுறாங்க அவர் தலையில் இருந்த சிக்கு அங்கங்கே இருந்த மீன் மீனோட செதில் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணுறாங்க அவரோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப டர்ட்டியாக கிழிஞ்சிருக்கிறத அவங்க பார்த்தாங்க அதை வந்து மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க வில்லேஜில் வந்து கரை தள்ளி வந்த டெட் பாடிஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குமா பார்க்கவே ஆனால் இவர் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை இவர் வந்து டெத்தில் கூட நிறையா சஃபர் ஆகலை அப்படின்றத அங்கே இருக்க உமன்ஸ்லாம் சொல்கிறாங்க அவரோட லுக் வந்து அங்கே இருந்த உமன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கவர் பண்ணிடுச்சு இவர் ஹேண்ட்ஸமாக ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லை இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வர இருக்காரு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லோரும் அவரை வந்து இமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஹஸ்பண்டோடு கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட் கூட இல்லை ஏன்னா எந்த பெட்டுமே அவருக்கு ஃபிட் ஆகலை அதனால இவங்களையும் வந்து பெஞ்சஸ் ரெண்டு மூணு சேர்த்து அவரை வந்து படுக்க வைக்கிறாங்க அவரோட சைஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காருன்றாங்க ஸோ இந்த உமன்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஷர்ட் பேண்ட் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அவங்கவுங்க வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் சேர்த்து தச்சு போடுறாங்க ஏன்னா யாரோட ட்ரெஸ்ஸுமே வந்து இவருக்கு ஃபிட் ஆகலாம் அந்த ஊரில் யார் ரொம்ப ஹைட் ஆனவங்களோ அவங்கள்தல்லாம் கூட போட்டு பார்த்தாங்க ஃபிட் ஆகலை அதனால் இவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க வெளியே போன மென்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவர் எந்த வில்லேஜ்லேயும் மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த உமன்ஸுக்கெலாம் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து இவர் வந்து இங்கே இவங்களே வந்து ஃபினியூரல் ஃபங்க்ஷன் பண்ணி அனுப்பலாம் அப்படின்றதால உமன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு காற்று ரொம்ப சீராக அடிக்குது அலைகள் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த மாதிரி அந்த இடத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை காற்று ரொம்ப வேகமாக தான் அடைக்கும் அலைகள் வந்து ரொம்ப ஆவேசமாக தான் இருக்கும் அதனால் இவர் வந்தது வந்து ஒரு நல்ல குட் ஓமனாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவரோட அப்பியரன்ஸையும் அவரோட அழகையும் பார்த்து அவருக்கு வந்து எஸ்டபன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த பேர் வந்து ஒரு ஓல்டு லேடி தான் வச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு யாரும் அந்த பேரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க லேட்ரு வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க உமன்ஸ் வந்து அவனுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க தலை சீவுவாங்க நெயில் கட் பண்ணுவாங்க அவனை வந்து ஒரு ஆன்சம் மேனாக வந்து மாற்றிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒன்று நினச்சி பார்ப்பாங்க இந்த எஸ்டபன் வந்து உண்மையாலே நம்ம கிராமத்தில் இருந்துருந்தால் ஒரு பெரிய வீடு வச்சுருந்துருப்பார் பெரிய ஜன்னல் வச்ச வீடு பெரிய கதவு வச்ச வீடு ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்காரு இல்லை அவருக்கு வந்து பெருசாக தானே எல்லாமே பில்ட் பண்ணணும் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க நாமளும் அவரை டெய்லி பார்த்துருந்துருக்கலாம் அப்படிலாம் இந்த மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால கல்லை உடச்சு தண்ணி வர வச்சுருந்துருப்பார் அங்கங்கே பிளான்ஸ்லாம் நட்டு வச்சுருந்துருப்பார் ஃப்ளவர்ஸ்லாம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களையும் இமேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ அவர் வந்து வேற எந்த வில்லேஜும் சார்ந்தவர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் இவங்களையும் வந்து ஒரு பெஸ்ட் ஃபினூரல் ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த கூட்டத்துலேயே இருக்க ஒரு பெரியவங்களாக ஒரு ரெண்டு பேரை பார்த்து அவர் மதர் ஃபாதர் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து ஒரு ரிலேட்டிவ் ரிலேஷன் கொடுத்து அவரை வந்து ஃபினியூரல் ஃபங்க்ஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஸோ இப்போ அவர் அந்த வில்லேஜில் ஒருத்தர் ஆயிட்டாரு இது வரைக்கும் அங்கே வந்து கரை தள்ளி இறந்து எல்லாருமே வந்து இவங்க ஆங்கர் தான் வந்து கட்டி கிளிஃப்டிலேருந்து போடுவாங்க அதாவது மவுண்டெயின்லேருந்து தூக்கி போடுவாங்க அதே மாதிரி இவருக்கு வந்து ஆங்கர் கட்டுறாங்க ஆங்கர்னா அந்த கப்பலெல்லாம் நிறுத்துறதுக்கு உதவும் இல்லை அதுதான் அது வந்து ரொம்ப வெயிட்டான பார்ட்டிக்கல் அதை வச்சு கட்டி போட்டு அவங்க நல்லா ஆழ்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க திருப்பி அவங்க கரை ஒதுங்க மாட்டாங்க ஸோ அதே மாதிரி இவரையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளான் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளிஃப்டோட போயிட்டு அந்த ஆங்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை மறுபடியும் ஒரு ஆசைப்பட்டால் திருப்பி இந்த வில்லேஜுக்கு வரட்டும் அப்படின்றதால ஏன்னா அந்த வில்லேஜில் வந்து இது ஒரு எந்த ஃபங்க்ஷனோ எதுவுமே நடந்ததில்லை ஸோ எஸ்டவனும் சென்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து ப்ரேயர்லாம் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க அங்கே இருந்த நிறைய மக்கள் வந்து அழுதாங்க ஏன்னா அவரோட மெமரிஸ் வந்து ரொம்ப அவரோட பியூட்டியும் அந்த மக்களோட கண்ணில் அப்படின்னு இருந்துட்டுருக்கு அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து இவர் வந்ததை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இவருக்கு ஃபினியூரல் ஃபங்க்ஷன் பண்ணதில் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இப்போ அவரோட பாடியை வந்து எடுத்துகிட்டு போய் போட்டுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அவரோட ஞாபகமாக இவங்க அங்கங்கே பிளான்ஸ் நட்டு வைக்கிறாங்க ரெண்டு ஸ்டோன்ஸை உடச்சு தண்ணி வர வைக்கிறாங்க ஏன்னா அடுத்த வாட்டி அவர் வந்தாருன்னா அவருக்கு வந்து பூலாம் போட்டு நல்ல ஃபினியூரல் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து திருப்பி அவர் வருவாருன்ற நம்பிக்கையோடு இது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அந்த ஊரில் வந்து எந்த ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எதுவுமே கிடையாது அந்த உப்பு காற்றுக்கு எதுவும் வளர்ந்ததில்லை ஆனால் இவர் வந்து போனதுக்கப்புறம் காற்றோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இவங்க இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வில்லேஜுக்கு அவர் வந்து போனதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் கிடச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் அதோடய சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஸ்டே ஓம் ஸ்டே சேஃப் தேங்க்யூ